குமே சொன்னதே இல்ல ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால சொல்லாம இருக்க முடியாது அதனால தான் இந்த வீடியோவே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவே எடுத்தேன் and then உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இந்த வீடியோவோட endல ஒரு giveaway வச்சிருக்கேன் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதனால வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் காரர்மன்றத்துக்கு வரலாம் ஐந்து மிதி வாக்கி கட்டி வாக்கி பக்கமா வசனம் பேசி நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா கால தூங்கி ஏஞ்சோடனா சின்னதா ஒரு வாக் போயிட்டு அஞ்சு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் தூரமா இவங்க சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாக் போயிட்டு குட்டியா ஒரு தூக்கம் போட்டுட்டு எங்களோட ஃபுட் ப்ரொசீஜரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ஃபுட்டை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பத்தி முதல்ல சொல்லி ஆகும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் நேட்டிவ் பிரிட்ஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நேட்டிவ் பிரிட்ஜை வாங்கி வளங்க வீட்டு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு படாருன்னு ஏதோ ஒரு ஃபுட்டை ப்ரமோட் பண்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறதுனால தான் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்னலாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ரிசல்ட்டும் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன் இப்போ வந்து நான் என்னென்ன ஃபுட்டுலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையில் ஏஞ்ச ஒன்றும் பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்பெஷலாக எந்த ஒரு ஃபுட்டும் செய்ய முடியாது அது ரைஸோ இல்லை சிக்கனோ என்னால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் எப்போவுமே ஒரு டாக் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் பார்த்திங்க அப்படின்னா லைக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து ஒரு பில்லட் ஃபுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்குது உண்மையாகவே இது ஒரு நல்ல டாக் ஃபுட் உங்கள் டாகுக்கு வயிறு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் உண்மையாகவே ஒரு அமேசிங்கான டாக் ஃபுட் அது மட்டும் இல்லாமல் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஆடானோட வெயிட் கெயின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அது கூட ஆடானோட போன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் ராஜபாளையத்துக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே காமனான விஷயம் அதனால் நான் ஸ்கின் ஃபர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடனோட வெயிட் கெயின் பற்றி தான் இந்த ஆடனோட ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கனால உண்மையாகவே உங்கள் டாக்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதாரண வடித்த சாதத்தில் நீங்கள் இதை கிளறி வச்சிங்க அப்படின்னா கூட உங்கள் டாக்ஸ் ரொம்பவே விரும்பி திங்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆடனோட வெயிட் கெயினில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்கனால உங்களுக்கு வெயிட் கெயின் ரிசல்ட் உங்களுக்கு கூடாவே தெரியும் நீங்கள் நார்மலாக எந்த டாக் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் தான் அதிகபட்சம் இருக்கும் ஆனால் ஆடனோட வெயிட் கெயின்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்கள் டாக்ஸோட வெயிட் கெயின் ரொம்பவே குயிக்காக இருக்கும் அதே நேரத்தில் நேச்சுரல் வேஸ்ட்லியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கிரைண்ட்ஸே கிடையாது அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு இதெல்லாம் நம்மளாலே கொடுத்துட முடியும் இதை வேறு ஃபுட்டில் ஆட் பண்ணி வெயிட்டை காட்டணுமா அப்படிங்கிறதுக்காக இவங்க இதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் மிச்சபடி வீட்டோ அரிசியோ இந்த மாதிரி மற்ற டாக் ஃபுட் பில்லட் தான் இருக்கிற மாதிரி ஷேப் வரணுங்கிறதுக்காக இவங்க எந்த ஒரு கிரெயின்ஸுமே ஆட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற டாக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி இதில் வித ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை ஆடட் கலர்ஸோ இல்லை அதனால் உங்கள் டாக்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அப்படின்னா சொல்லலாம் நீங்கள் உங்கள் டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் டாக்ஸுக்கு வித சைடு எஃபெக்ட்டோ வராது அடுத்ததான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடனோட போன்ஸ் பற்றி தான் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பப்பி எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே நல்ல ஹெவி போன் பப்பியாக தேடி தான் எடுப்பீங்க ஏன்னா நல்ல போன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பப்பி நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்ஸோட ஸ்ட்ரக்சரை தூக்கி கொடுக்குறதே அந்த போன்ஸ் தான் அந்த போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியராகவும் இருந்தால் உங்கள் டாக் பார்க்க உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப உங்கள் டாக்ஸுக்கு இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் உங்கள் வீட்டில் நார்மலாக இருக்கிற டாக்ஸோ இல்லை ஜாயின்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற டாக்ஸோ நீங்கள் எதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் உண்மையாகவே நீங்கள் நார்மலாக நம்ம நாட்டு நாய்களில் கண்ணி இந்த மாதிரி டாக் ப்ரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் விளையிற பிரச்சனை அதே மாதிரி கிரேடேன்ஸ் ராட் விளையிற இந்த மாதிரியான ப்ரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப் டிஸ்பிளேஷா இந்த மாதிரி போன் சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம நாய்களில் பஞ்சமே இல்லை இந்த மாதிரியான பிரச்சனை உங்கள் டாக்ஸுக்கு வரக்கூடாது என்னோட டாக்ஸ் பார்க்க நல்ல ஹெல்த்தியராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஃபால்ட்டான டாக்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் நார்மலாக உங்கள் டாகோட போன் சைஸை ஏற்றணும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுக்கலாம் உண்மையாகவே இதோட ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது அண்ட் தென் அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடோனோட ஸ்கின் அண்ட் பற்றி தான் இதை குறிப்பாக நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ராஜப்பாளைய வகை நாய்களில் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே காமனான விஷயம் அதுவும் என்னோட ஜூலிக்கு கொஞ்சம் பியூர் வைட் அப்படிங்கிறதுனால அவளுக்கு இந்த மாதம் ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் ஸ்டாப் ஆகிடும் அடுத்த மாதம் திருப்பி வர ஆரம்பிக்கும் அதனால தான் நான் செம்பாவையே மான் புள்ளியில் வேணும் அப்படின்னு தேடி தேடி எடுத்தேன் இப்போ ஜூலிக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தனால என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதம் டேப்லெட் யூஸ் பண்ணுவேன் ஆயில் மெல்ட் யூஸ் பண்ணுவேன் ஆயிடும் ஆனால் திருப்பி அடுத்த மாதம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஆனால் அதோட ஃபுட்டில் தொடர்ந்து இந்த ஸ்கின்னு ஃபரை சேர்த்துட்டு வரப்ப எனக்கு திருப்பி திருப்பி இந்த ப்ராப்ளம் வருது உண்மையாகவே கண்ட்ரோல் ஆச்சு இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்குது குறிப்பாக இதை நான் சில டாக்டீடுக்கு ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முடி நிறையா இருக்கக்கூடிய டாக்டிரீட் லேபடா ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்தியன் ஸ்பீட்ஸ் பொமரனின் இந்த மாதிரியான பிரீட்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா முடிவுது பிரச்சனை உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் முடியெலாம் கொட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது டாகோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது உண்மையாகவே இதோட ரிசல்ட் நல்லா இருக்கனால தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற இமேஜஸ்லாம் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே இதை நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோட ரிசல்ட் கிட்டத்தட்ட எனக்கு மற்ற ஆயில் மன்ஸோ டேப்லெட்ஸோ யூஸ் பண்ணப்ப இருந்த எஃபெக்டை விட இது நல்லாவே இருக்குது இதில் ஒமேகா த்ரீ கண்டென்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கனால கொஞ்சம் க்ளோவும் கிடைக்குது இதை பார்த்திங்கன்னா நான் செம்பாக்கு டெய்லி யூஸ் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்பா ஒன்றும் அந்த அளவுக்கு மினிமினும் பலம் இருந்ததில்ல இதை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தனோ ஒரு ரெண்டு வாரம் கழித்து செம்பா என்ன கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடனோட வெயிட் கெயின் போன் ஸ்ட்ரென்த் ஸ்கின் அண்ட் ஃபர் இப்படி எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளேயே ரிசல்ட் தெரியும் அப்படி உங்கள் டாகுக்கு ஒரே மாதத்துக்குள்ளே உங்கள் டாகுக்கு தேவையான அளவு வெயிட்டோ இல்லை ஸ்கின் க்ளோவோ வந்துட்டு இதை நான் நாளே ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதனால் உங்கள் டாக்ஸுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை அப்படி இல்லைன்னா கூட இதை நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபுட் அதாவது இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஆறு ஸ்கூப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அதை அப்படியே பாதியாக்கி ரெண்டு இல்லை மூணு ஸ்கூப் கொடுத்து அதை ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபுட்டாக கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்த டெலிவரி பாக்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி இருந்துச்சு அதில் பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா அமேசானோட பத்து பர்சன்ட் ஆஃபரில் இருந்துச்சு சே இதுலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் அந்த வெப்சைட்லேயே வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க சரி இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவே போடல நான் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் இதோட ரிசல்ட் உண்மையாகவே நல்லா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் அப்புறம் வெயிட் கெயின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பப்பி வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்க எப்படி நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் கொடுக்குறது அப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னா இதை நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சைஸ் கிடைக்கும் மற்றவங்களோட கெத்தாக ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸ்கின் அண்ட் ஃபோரும் குறை சொல்ல முடியாது உண்மையாகவே உங்கள் டாக்ஸுக்கு முடி நிறையா கொட்டுது இந்த மாதிரி பேச்சஸ் வருது ரேஷஸ் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக என்னோட சொந்த காசை போட்டு தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வாங்கினதுக்கான பில்லெல்லாம் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் தென் கடைசியாக நம்ம கிவ்அவை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நீங்கள் இந்த கிவ்அவையில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு நாட் நான் ஏதாச்சும் இருக்கணும் ஏன்னா நான் கொடுக்க போகிறது எல்லாமே ப்ராடக்டாக தான் கிவ்அவே கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலு ப்ராடக்டில் எந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணி அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதோட எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரோபேட் புகழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள் இதில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியும் அதோட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ஈக்குவலாக இருக்கும் அதனால யார் அந்த லக்கி வின்னர் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஜனவரி பிப்டீன் குள்ள எங்களோட வீடியோவில் சொல்லுவோம் அதனால் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க